இந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல நீங்க கெத்துன்னு உங்களுக்கு புரிய வரும். அப்படி புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல நான் கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரியும் இந்த நிமிஷம் கூட நீங்க நேசிச்ச ஒருத்தர் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, கால் மெசேஜுக்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நான் கேட்க போற இந்த 5 க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே நீங்க எவ்வளவு கெத்து அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. நம்பர் 1, இந்த லவ் அப்படின்ற ஒரு கன்றாவியை பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பீங்க. இந்த உலகத்தை ரசிச்சுக்கிட்டு எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தான் வாழ்க்கைன்னு அப்படி உடஞ்சு போய் இருந்தாலும் அவங்க மதிக்கல. இனிமே இந்த லவ் உங்களுக்கு. நம்பர் 2, நீங்க உண்மையான அன்பு கொண்டு போய் கூட்டுறீங்க, ஆனா 1% கூட திரும்ப வரல. நீங்க என்ன அவ்வளவு கேவலமா? இந்த லவ் தேவையா? நம்பர் 3, நீங்க உங்க அம்மா அப்பா உங்களுக்கு க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அங்க போறீங்க, ஆனா அந்த ஒருத்தர் மத்த எல்லாத்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களை அவாய்ட் பண்றாங்க. இந்த லவ் தேவையா? நம்பர் 4, உங்க ஃபீலிங்ஸ் குட்டி குட்டி ஃபீலிங்ஸ் எல்லாம் போய் கொட்டுறீங்க பேராகிராஃப் பேராகிராஃபா வாட்ஸ்அப்ல எல்லா சோசியல் மீடியாலும், பட் அங்க இருந்து ஒரே வார்த்தை ரிப்ளை வருது. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையா? அண்ட் லாஸ்ட் நம்பர் 5, நீங்க அழுதுட்டீங்க, புலம்பிட்டீங்க, ரிப்ளை பண்ணுன்னு கெஞ்சிட்டீங்க, இப்பயும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறீங்க. லைஃப் பெருசுங்க. நீங்க கெத்து லவ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கெத்தா இருந்தீங்களோ அதே மாதிரி இனிமே வாழ ஆரம்பிங்க. போதும் கெஞ்சினது அப்படி நீங்க கெத்துன்னு உணர்ந்துட்டீங்கன்னா கமெண்ட்ல நான் கெத்துன்னு சொல்லிட்டு போங்க. பாய்.